பொதுவாக குறைந்தபட்ச நேர்மைத்தன்மை இல்லாமல் பெரியாரை எதிர்ப்பவர்களையும் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பவர்களையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றது தான் நம்மளுடைய வழக்கம். நான் யார் தெரியுமில்ல, எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டின அது சத்திரவா சத்திரவா ஏண்டா சும்மா இருக்க மாட்டியா, வியாபாரத்தை பண்றா சாமிக்கு ஒரு சிலை நான்சென்ஸ். அவ என்ன பண்ணா தமிழுக்கு, அவர் பெண்ணுரிமைக்காக போராடியவர். என்ன பெண்ணுரிமை, யார் கூட வேணா படுத்துக்கோ யார் கூட வேணா ஓடிப்போ, அதுவா ஒரு பெண்ணுரிமை? இது குத்தமா குத்தமே கிடையாது. அற்றபடி உங்க வீட்டு பாப்பார பசங்க உங்களை எல்லா மன்னர்கள்ட்டையும் படுக்க வச்சு மானியம் வாங்கின மாதிரி பெரியார் ஒரு காலத்திலும் பெண்களை யார் கூட வேணா படுத்துக்கோங்கன்னு சொன்னதே கிடையாது. இந்த பாப்பார பசங்களுக்கும் இவள மாதிரி பாப்பாத்திகளுக்கும் பெரியார பார்த்தா ஏன் எரியுதுன்னா பெரியார் சொருகுன ஆப்ப அப்படி எப்படி நான் பேசாம இருந்தா நீ பேசாம இருக்க வேண்டியதானா? நீ வாட்ல கொதிக்கிற, நான் கொதி படகலாம் பார்த்தேன், பார்ப்பனர் வீட்டில் இருக்கக்கூடிய இது போன்ற பாப்பாத்திகளும் நாமளே பாப்பார பசங்களுக்கு அடிமையாக தான் இருக்கோம் அப்படிங்கறத உணராம இவளுக்கு என்னமோ தங்களை உயர்ந்த பிறப்பா நினைச்சுக்கிட்டு தங்களை பார்ப்பனரா நினைச்சிட்டு இது போன்ற வன்மத்தை கக்கிட்டு இருக்காளுங்க. பழக்க வழக்கம்ல பஞ்சாயத்தோட இருக்கணும், பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? ஏண்டி பாப்பாத்தி நாயே, நாயன்னு வேற திட்டக்கூடாது. நாயானது மனிதர்களுடைய மேலான ஒரு பிறப்பு, இவளை என்னன்னு திட்டுறது, இவளை பாப்பாத்தினே திட்டுவோம். உன்னையே நான் அடிக்கவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன், நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? அட்டாக் பண்றீல, போயிட்டு போ. ஏன்ன எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க? மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா, இது பெரியவங்க சொன்னது. பாவம் மாமியோட அப்பா பாருங்க என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல, மாமி வந்து பிறந்திருக்கு. ராஜு நீ என்ன சொல்ல வர, நான் கேவலமான கேரக்டர் சொல்லுவியா? அப்சல்யூட்லி, கண்டிப்பா. மூணு பொண்ணுங்களை பார்த்தா எந்த வயசாக இருந்தாலும் சரி மரியாதை கொடுக்கணும்னு தோணும், கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். ஆனால் மாமியை பார்த்தா மருந்துக்கு கூட மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோண மாட்டேங்குது. விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. சண்டை போட வர்றவங்கள வாடா நேருக்கு நேராக ஒருத்தைக்கு ஒருத்த சண்டை போட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லாமல் மெத்த போட்டு ஜெயிக்க வச்சாங்க. போயும் போயும் கக்கு ஸ்கூலில் ஒரு பொம்பளை கிட்ட என்னாச்சு? உடம்பு சுடுது. ஆமா, எங்க வயித்துல? இங்கயா? நின்றுக்கிட்டு சண்டை போடுறவங்கள படுத்துக்கிட்டு சண்டை போட சொல்லி ஒரு குரூப் அலைஞ்சது படிச்சது வரலாறு. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரிந்த நாரப்பல. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ராஜாக்கள் காலத்துல நம்மள மாதிரி பாப்பாத்திகளை ராஜாக்களுக்கு அடமான வச்சுதான் இந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்கணும்டி. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. அக்கா வீர இருந்தா களிதான் நீங்க, விவரம் இருந்தா சோறு தீங்க முடியும். தமிழ்நாட்டுல மங்களோ மங்களோ பேர் இருக்குல்லடி, அந்த பேரெல்லாம் எப்படி வந்துச்சுனாடி, நம்ம ஆத்து பாப்பார பசங்க நம்ம ஆத்து பொம்பளை ஆளுகளை ஒட்டு துணி இல்லாம ஓட சொல்லுவாங்கடி. அப்படி ஏன் சப்ளை கேட்ட? இப்படி பப்ளிக்கா தொழில் பண்றதுக்கு செகண்ட் ஹேண்ட் ஆன கார் கீர் வாங்கி வச்சு பண்ணலாம்ல? எழுதி வச்சாங்கடி. அதுலயும் நம்ம ஆத்துல பங்கஜ மாமி பங்கஜ மாமின்னு ஒரு மாமி இருந்தாடி. அவ ஓடின ஓட்டத்தினாலதான் நம்ம அஞ்சாறு தலைமுறையா இத்தனை நூறு ஏக்கர் வச்சுக்கிட்டு அடுத்தவனை ஏச்சு பொழச்சண்டி அப்படின்னு அக்காவை வச்சு பேக்கரிய வாங்கின கதை தான் நிறைய நடந்திருக்கு. திரும்ப திரும்ப சொல்றது
கச்சா எண்ணெய் விலை எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அல்லது முன்னாடி இருந்ததை விட இப்போ குறைவாக இருக்கு. பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி இல்லாத ரெஃப்ளெக்ட் ஆகும். ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறோம். நாங்கள் இன்னும் வேகமான பணிகள் இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஏழு வயசுல அந்த குழந்தை கணவனை இழந்துட்டா, ஏழு வயசுல மொட்டையடிச்சு உட்கார வச்சா அந்த பொண்ணு தா சாகர வரைக்குமே அந்த ரூமுக்குள்ளையாத அடைஞ்சு கிடக்கணும்டி. தாரித்திரம் முடிச்ச நாய் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. அப்பி தவறி வீட்டை விட்டு வெளியில வந்து வேற ஆம்படையாவ பாத்துட்டா உசுரோட புதைச்சிருவாங்கடி அப்படின்னு இந்த வரலாற்றையும் உமா பாப்பாத்திக்கு சொல்லுவாங்க. ஒரு மேட்ரு சொல்லிட்டு போறான்னு தான் வந்தேன். என்ன மேட்ரு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. அதுவும் நீதி கட்சியும் திராவிடர் கழகமும் எல்லாம் இந்த மண்ணில் உதயமாகாட்டி இன்னைக்கு வரைக்குமே உழைக்காம ஓட் சாப்பிட்டு இருந்திருப்பானுங்க. இன்னைக்கும் பெரும்பான்மையான பாப்பானுங்க உழைக்காம தான் ஓட் சாப்பிடுறானுங்க. ஆனா இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? இப்ப நான் பேசுறதே உனக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச மரியாதை. இன்னும் ஏதாச்சும் ஒரு இடத்துல பெரியாரை ஒருமையில பேசினா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட வார்த்தைகளையும் தேடி எடுத்து அதுலதான் உனக்கு அர்ச்சனை செய்யப்படும். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நான் அடிச்சிடாதப்பா. ஒட்டகத்தை கழுவுன இந்த நாத்தனாரு. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. கொழுப்புடா உனக்கு. ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதா அடிச்சுதான் கேட்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா.